ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பட்டி வச்சுருக்கோம். இதை எப்படி தேய்க்க போகிறோம், அதுக்கு என்ன மிஷின் பயன்படுத்த போகிறோம். முதல்ல வந்து நம்ம 120 MR சீட்டு, அதாவது நம்ம கையில் தேய்க்கக்கூடிய 120 MR சீட்டை வச்சு இந்த மாதிரி மடக்கி எடுத்துகிட்டு நம்ம கிழிச்சிட்டு அதை வந்து அந்த மூலக்கொடிகளை ஃபுல்லாக வந்து இந்த பேப்பரை வச்சு நம்ம ஃபுல்லாக தேய்ச்சிடணும். ஃபுல்லாக தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலக்கொடி பூரா பேப்பர் வந்து விழுந்துடும் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி மூலக்கொடியை வந்து நல்லா எமர்சிட்டை வச்சு ஃபுல்லாக மூலக்கொடியை பூரா மேலே கீழே எல்லா சைடையும் சேர்த்து நம்ம மூலக்கொடியை மட்டும் தேய்க்கணும். ஹேண்ட் ஷீல்டு சேண்டர். இப்போ அந்த மிஷினுக்கான பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 120ல 80 நம்பரும் 2 பேப்பர் வாங்கியிருக்கோம். இது டிஸ்கவுண்டே வந்து உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் கிடைக்குது. இப்போ நம்ம வாங்கியிருக்க மிஷினோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. நம்ம பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுக்கு இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ இந்த மிஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மிஷினில் போட போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஒட்டிக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிஷினை வந்து ஆன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து சைடெல்லாம் எல்லாம் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு இந்த ஓஸு இப்போ நம்ம அந்த பைய எது கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேய்க்கக்கூடிய தூசி அனைத்தையும் அது உள்வாங்கிக்கிறோம். இப்போ நம்ம பேப்பர் ஒட்டுறோம் பாருங்கள், இப்போ ஒட்டியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிக்க போகிறோம். மிஷினை பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலைப்பாடு. இப்போ எல்இடி பல்ப் உங்களுக்கு சைடில் எரியுதுங்களா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது எல்இடி பல்ப். இப்போ நம்ம போட்டிருக்கோம். எல்இடி பல்ப் எது கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஏதாவது பள்ளம் இருந்தால் நம்மளுக்கு உடனே காமிச்சு கொடுத்துரும், அதனால் வந்து எல்இடி பல்ப்பு. இப்போ நீங்கள் அந்த ஓஸ் பைய பார்க்கலாம், இந்த டஸ்ட்டை ஃபுல்லாக உள் வாங்குது பாருங்கள். இப்போ நம்ம ஆன் பண்ண உடனே இந்த டஸ்ட்டை பூரா உள் வாங்குது. டிஸ்பிளேயில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயத்தேன், இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா எது கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எல்இடி பல்ப்பும் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரக்கால் பாருங்கள், இந்த ஓரக்காலில் இருக்க அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட் ஆகி பள்ளமேடு எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம், இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 இருக்கும். ஃபஸ்ட்டு வச்சிங்கன்னா நார்மலாக இருக்கும், செகண்ட் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும், தேர்டு வைக்கும்போது ஹை ரேஞ்சு ஸ்பீடில் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு மெயினு. ஏன் கேட்டேன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க இடத்துல நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, நார்மலாக வரக்கூடிய இடத்துல செகண்டில் வச்சுக்கோங்க, தேரில் வைக்கிறது ஆவரேஜாக போடக்கூடியது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மேடு இருக்கு பாருங்கள், இந்த மேடை எப்படி கரைக்க போகிறோம். மிஷினை நம்ம போடும்போது இந்த மேடு வந்து கரைஞ்சி உங்களுக்கு மட்டமாக கிடச்சிரும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த இடத்துல, இப்போ ஃபுல்லாக பாருங்கள் போட்டு முடிச்சுட்டு மட்டமாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்டில் வச்சுருக்கோம் ஸ்பீடு. செகண்டில் வச்சுருக்கிறதுனால இப்போ பாருங்கள் நார்மலாக வந்து உங்களுக்கு மட்டமாக நம்மளுக்கு தேய்ச்சி கொடுத்துருது சண்டை மிஷின் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 1-8 கிலோக்குள்ளே தான் வெயிட் இருக்கும், அதனால் வந்து நம்மளுக்கு தேய்க்கிறது வந்து அவ்வளோ கை வந்து கடுசாக இருக்காது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. இப்போ நீங்கள் தேய்க்கக்கூடியதை பார்க்குறீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பைய இருக்குது பாருங்கள். இந்த பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த டஸ்ட்டு வந்து ஸ்டோர் ஆகிரும், உங்களுக்கு வெளியே வந்து டஸ்ட்டு போகாது, அதை வந்து அப்படியே உள் வாங்கி அந்த பையில் வச்சுக்கிறோம். இப்படிங்கும் போது உங்களுக்கு எங்கேயுமே டஸ்ட்டு பறக்காது, அதனால் சேஃப்டியாக இருக்குது.
பெயிண்டர் நண்பர்களும் சரி வீட்டு நண்பர்களும் சரி இரண்டு பேர்த்துக்குமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண நினச்சிங்கன்னா மறந்துடாமல் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டு வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன், வச்சுருந்த இடத்துல ஒரு மேடு இருந்துச்சு. அந்த மேடை எப்படி வந்து மட்டமாக கரைச்சி உங்களுக்கு ஒரே ஈவனாக வந்து இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல ஒரே மட்டமாக கிடைக்கும். இந்த சேண்டிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரிட்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து இப்போ அவைபிளாக இருக்குது ரேட்டு வந்து. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏசின்லேயும் கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து சீலிங்கில் இப்போ நம்ம போடுறோம். சீலிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மட்டமாக கிடைச்சிரும். இந்த மாதிரி நம்ம மிஷின் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எமர்சன் பண்ணும்போது நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும், நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும், முதல்ல நல்லா மட்டம் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த மிஷினை வாங்கி எல்லோரும் பயன்படுங்க. பெயிண்டர் நண்பர்கள் அனைவருமே பெயிண்டர் கவனத்துக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து மூஞ்சில் மாஸ்க் இல்லைன்னா துணி வந்து போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டை வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறோம். பாருங்கள் அந்த பையிலேருந்து எவ்வளோ டஸ்ட்டு வந்து கீழே கொட்டுறோம் பாருங்கள். இந்த பவுடர் பூரா உங்களுக்கு வெளியே ஓடாமல் எல்லாமே வந்து அந்த பையில் வந்து உங்களுக்கு உள்வாங்கி வச்சுக்கிறோம் மிஷின்லேருந்து. அப்போ வந்து அந்த தூசி உங்களுக்கு வெளியே போகாது, நல்லா சேஃப்டியாக இருக்குது.